பத்மபூஷன் திரு நம்பி நாராயணன் அவர்களின் வாழ்க்கை படம். மாதவன் இயக்கி நடிக்கும் ராக்கெட்ரி வரும் ஜூன் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அந்த கதவு திறந்தால் என்ன விளைவுகள் வரும் எனக்கே தெரியாது. இன்னைக்கு ரிலீஸ் ஆக போற தளபதி 66 அனௌன்ஸ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் தளபதி ஃபேன்ஸுக்கு மத்தியில் வந்து நிலவிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடா ஒரு போஸ்டர் வந்து அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது தளபதி அவரோட ஒரு போட்டோ தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து அவர் பேக் போஸ்ட்லயும் அண்ட் ஒரு பேக் பேக்கையும் மாட்டிருக்க மாதிரி ஒரு போஸ்டர் இருந்தது. அதை பார்க்கும்போது இவர் எங்கிருந்தோ கிளம்பி வராரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாம அந்த போஸ்டர்ல அவங்க மென்ஷனும் பண்ணியிருந்தாங்க ஹீ இஸ் ரிட்டர்னிங் அப்படின்னு. ஸோ அவர் வெளியிலிருந்து வர மாதிரியான ஒரு போஸ்டர் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்து மூலயமா தான் விஜய் வந்து தெலுங்குல நேரடியாக அறிமுகமாக போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ், ஷியாம், சரத்குமார், அப்புறம் இவருக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா, இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து நடிக்கிறாங்க. அண்ட் மேலும் இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு நாம் ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதாவது இந்த படத்தோட டைட்டில் வாரிசு அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். மேபி அது ரிலேட்டடாக கூட இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நாளைக்கு தளபதியோட பர்த்டே இல்லையா, இன்னைக்கு ஈவினிங் ஒரு போஸ்டர் அண்ட் நாளைக்கு தளபதியோட பர்த்டேக்காக ரெண்டு போஸ்டர் வந்து ரிவீல் பண்ண போகிறதாகவும் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் தான் வந்து நாளைக்கு அதாவது தளபதியோட பர்த்டேக்காக அவங்க வெளியிட போறதாகவும், அதுக்கடுத்து அதே மாதிரி இன்னும் ஒரு போஸ்டர் வந்து ரிவீல் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னவா இருக்கும், அந்த போஸ்டர்ல அப்படி என்ன இருக்கும், தளபதியோட இமேஜ் இருக்குமா, இல்லை அவரோட கேரக்டரோட நேம்ஸ், இல்லை கேரக்டர் ரிலேட்டடாக வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்து அதில் ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்ற ஆர்வம் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். மேலும் இது போல சினிமா நியூஸ்க்கு இணைந்திருங்கள் இந்தியா கிளிட்ஸோட. 66 அது எப்படி கிடைச்சு? நான் ஹார்ட்ல வந்து இட் வாஸ் லைக் வெயிட்டிங், ஐ வாஸ் திஸ் பீன் அ வெயிட் ஃபார் அ ட்ரீம். ஃப்ரம் மோஸ்ட் தி ஆடியோ இருந்து விஜய் சார் ஹேட் அன் ஐடியா டு புட் ரோப் மீ இன் டு சம் ஃபிலிம். த டே ஐ ஹர்ட் த ஸ்கிரிப்ட் ஐ தாட் வாட் அ ஃபிலிம் யூ கைஸ் மேட் ஃபார் விஜய் சார். ஸோ தளபதி 66 ஒரு பெரிய ஆல்பம் எனக்கு 100% நான் விட மாட்டேன். அது பெரிய ஆல்பம் ஆகாமல் நான் விட மாட்டேன் முதல்ல வெளியே. ஒன்லி இஃப் இஸ் அ டீப்பர் ஃபேன் ஆஃப் விஜய் சார் ஒன்லி யூ தே கேன் மேக் தட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ். ஸோ நோ இட்ஸ் மை டைம் டு ஷோ ஹவு பிக் விஜய் சார் இஸ் மை ஹார்ட். That's what I said, அனி அனி நீ அதை பண்ணுவ நான் இப்போ பண்ணுறேன் பாரு. எஸ்பிபி சார் வந்து டுக் கேர் ஆஃப் மீ லைக் இஸ் ஓன் சன். ஃபாதர் இல்லாத குறை தீர்த்தது எஸ்பிபி சார் தான். அவர் கூட 97 நான் சொல்கிறேன், அட் 11 ஏஜ் ஆஃப் 11 ஐ ஸ்டார்டட் கோயிங் பிளே ட்ரம்ஸ் ஃபார் பாலு சாருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் த சீட் விச் மேட் மீ எ ட்ரீ டுடே. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டரா, உங்கள் திறமையை அந்த உலகத்துக்கு காட்டணுமா, அது கூட பணமும் கிடைச்சா? உங்கள் திறமையை 5.7 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸை shortfilms@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. பத்மபூஷன் திரு நம்பி நாராயணன் அவர்களின் வாழ்க்கை படம். மாதவன் இயக்கி நடிக்கும் ராக்கெட்ரி வரும் ஜூன் 24 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அந்த கதவை திறந்தால் என்ன விளைவுகள் வரும் எனக்கே தெரியாது.